இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா, இயற்கை சோப்பு தாங்க. போன வீடியோல இயற்கை ஷாம்பு பார்த்தோம், அதே மாதிரி இந்த வீடியோல இயற்கை சோப்பு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி இங்கே பதிவு செய்கிறேன். அது என்னன்னா, நம்ம இயற்கையோட வாழ பழகிக்கணுங்க, அப்போதான் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ முடியும். என் குடும்பத்தை இயற்கையோட வாழ வைக்க முயற்சி தான் இது. நீங்களும் உங்கள் குடும்பத்தை இயற்கையோட வாழ வைக்க முயற்சி செய்யுங்க, அப்பதாங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகுள்ள பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இயற்கை சோப்பு தயாரிக்க இந்த பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். இது என்ன பார்த்தீங்கன்னா, முல்தானி மட்டி 200 கிராம் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பூந்து கொட்டை பவுடர். இது என்ன பார்த்தீங்கன்னா ஓம உப்பு. இது வந்து 5 கிராம் எடுத்துக்கிறேன். பச்சை கற்பூரம் இது 5 கிராம் எடுத்துக்கிறேன். இந்த ஓம உப்பும் பச்சை கற்பூரத்தையும் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு 8 மணி நேரம் நீங்கள் வந்து அந்த பவுலில் அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி ஒன்று வந்துடும். தேங்காய் நான் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கிறேன். இது வெறும் தண்ணி தான், தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது முந்தாள் மிட்டி 800 கிராம் எடுத்துக்கிறேன். இதோட நான் வந்து பூந்தி கொட்டை பொடியை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். பூந்தி கொட்டையை இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். நம்ம சேர்த்துட்டேன், இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அது இதோட நம்ம அந்த ஓம உப்பும் பச்சை கற்பூரத்தையும் நம்ம வந்து ஆயில் மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் நான் நம்ம எடுத்து வச்சுக்கேன், 50 ml வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் தேவையான அளவு ஊற்றிட்டு சப்பாத்தியை நம்ம மாவு பசங்க மாதிரி அந்த மாவு இந்த பதத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாவு பசங்கும் போது கையில் வந்து ஒட்டும். அதுக்கு நீங்கள் கையில் வந்து தேங்காய் தடவிட்டீங்கன்னா இது வந்து ஒட்டாது, நீங்கள் ஈஸியாக நீங்கள் வேலையை முடிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், இது மாதிரி ஆக்கிக்கோங்க. இது மாதிரி ஆக்கிட்டு நம்ம வந்து நம்ம என்ன வடிவம் வேணுமோ அந்த வடிவத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் கடைக்கு போயிட்டு மோடுலாம் வாங்கின அவசியம் இல்லை, நம்ம கையிலே வந்து இதை செஞ்சுக்கலாம். இதை செஞ்சக்கப்புறம் ஒரு 5 நாள் வந்து இதை வந்து வீட்டிலே ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. 5 நாளுக்கு அப்புறமே தான் இதை பயன்படுத்த முடியும். இதே நீங்கள் காஸ்டிங் சோடா நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து நம்ம 30 நாளுக்கு வரையும் அதை யூஸ் பண்ணாமல் இருப்போம். அதுக்கு வந்து இது எவ்வளவோ பெட்டராக இருக்குது. இது ஃபுல்லாகவே இயற்கையை ஒட்டி தான் இருக்குது. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நல்லது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுறேன், நீங்களே இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த முந்தானி மெட்டியோட யூசஸ் நமக்கு வந்து தெரியும். இதை வந்து அழகு குறிப்பு சாதனத்தில் நம்ம நிறையா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து முகப்பரு, கருந்தேம்பல், வறட்சியான தோல் இதெல்லாம் வந்து சரி பண்ணிடும். அதனால் இது வந்து நம்ம இயற்கையாக தான் இருக்குது. நம்ம கெமிக்கலில் வாங்கி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து இயற்கையான சோப்பு தயாரித்து அதை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை தான் நீங்கள் அணுவீங்கன்னு சொல்கிறேன். ஹலோ வீவர்ஸ், இங்கே பாருங்கள், எனக்கு தகுந்த மாதிரி சேஃபில் வந்து நான் சோப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 5 நாள் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண முடியும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இப்போ இந்த ஒரு சோப்பு கட்டி பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு மேலேயே வருது. இந்த வெயிட் மிஷினில் வச்சு பார்க்க ஆகிட்டுறேன் உங்களுக்கு.
ஜீரோல இருக்கு பாத்தீங்கன்னா 132 கிராம் வருது இந்த சோப்பு கட்டி இது பாருங்க ஜீரோ ஆயிச்சு இது 142 வருது இதெல்லாம் கடையில் கேட்டிங்கன்னா வச்சிங்கன்னா 100 கிராமுக்கு மேலே போனவே அது வந்து 150 ரூபாய்க்கு மேலே தான் விலை விற்கும் இது வந்து நமக்கு வீட்டிலேயே ஆரோக்கியமாக செய்தும் விலை நமக்கு கம்மியாக தான் இருக்குது எனக்கு இது வாங்குகிற செலவு என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா முந்தானி மட்டி வந்து 200 கிராம் வந்து 100 ரூபா பூந்தி கொட்டை வந்து 100 கிராம் வந்து 60 ரூபா பச்சை கற்பூரம் வந்து 5 கிராம் வந்து 10 ரூபா ஓம உப்பு 5 கிராம் வந்து 10 ரூபா தேங்காய் வந்து எனக்கு என்னன்னு தெரில வீட்லேயே இருந்தது நாங்கள் இந்த தேங்காய் வீட்லேயே செஞ்சோம் எங்கள் மரத்துலேருந்து காய்ச்ச காயிலேருந்து இந்த தேங்காய் நாங்கள் செஞ்சோம் அவ்வளோதான் செலவு பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 180 ரூபாங்க 180 ரூபாவில் 4 சோப்பு என்னால் செய்ய முடிஞ்சது நீங்கள் இது கடையில் வாங்கினா கூட ஒரு சோப்பு வந்து 150 ரூபாய்க்கு விற்கும் கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம வீட்டிலேயே நம்ம செய்கிற சோப்பு வந்து தரமாக இருக்கும் அதே மாதிரி காசும் கம்மியாக இருக்குது இதுக்காண்டே நீங்கள் செஞ்சு பார்க்கலாமே சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்